ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நெக்ஸ்ட் டே 360. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க ஐஸ் க்யூப் வந்து உருளைக்கிழங்கு மெயினாக வச்சு பண்ணியிருக்கக்கூடிய ஒரு ஹோம் ரெமெடி தான் இது. உருளைக்கிழங்குக்கு நேச்சுரலாகவே வந்து முகத்தில் இருக்க ஸ்கின்ல இருக்க கறைகளை வந்து போக்குறதுக்கான ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இருக்குது. நேச்சுரலி லைட்டன் பண்ணுறதுக்கான ஆப்ஷனும் வந்து உருளைக்கிழங்குல இருக்குது. அதனால உங்கள் முகத்தில் வந்து அன்ஈவன் ஸ்கின் டோன் எனப்படும் முகத்தில் உள்ள கறைகள், அப்புறம் வந்து ஸ்கின்னோட கலர் சேஞ்சஸ், ஒரு இடத்துல வெள்ளையாக இருக்கிறது, ஒரு இடத்துல கருப்பாக இருக்கிறது, இந்த மாதிரி வேறுபாடுகள் இருந்துச்சுன்னா நீங்கள் இதை யூஸ் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஸோ அதுபோக கண்ணை சுற்றி இருக்கக்கூடிய கருவளையம் கருமை வந்து போக்குறதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுடைய ஸ்கின் வந்து பிரைட் ஆகணும்னு நினச்சிங்கன்னா, ஸோ இப்போ இருக்க என்ன ஸ்கின்னாக இருந்தாலும் சரி, ஸோ அந்த ஸ்கின் வந்து பிரைட் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஸோ அதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இதுக்கு ஒன்று இல்லைன்னா ரெண்டு ஐஸ் க்யூப் வந்து பர் டே வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப 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 காஸ்ட் எஃபெக்டிவான ஒரு ஹோம் ரெமெடி தான் இது. ஸோ நீங்கள் நிறைய க்ரீம் வாங்கி பூசினீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்கச்சக்கமான வந்து செலவுகள் வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ அந்த செலவை கம்மி பண்ணி வீட்லேயே நம்ம வந்து இந்த க்ரீமை வந்து ஐஸ் க்யூபாக மாற்றி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ விரிங்கிள்ஸை கூட உங்களுக்கு ரிமூவ் பண்ணும், முக சுருக்கங்கள் கூட இருந்தாலும் இந்த ஹோம் ரெமெடி யூஸ் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு வந்து அது படிப்படியாக மறையும் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன். இந்த ஹோம் ரெமெடியோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்றத இப்போ நம்ம பார்த்துட்டோம். ஸோ இதை எப்படி வந்து ரெடி பண்ணலாம் அப்படின்றத நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதற்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு உருளைக்கிழங்கு அவிச்சு தோல் சீவி சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி வச்சுருக்கேன். சிறிதளவு மாதுளம் பழம் எடுத்திருக்கேன். அரை எலுமிச்சை, இது மூணு இருந்தாலே போதும், சூப்பராக இந்த ஹோம் ரெமெடி ரெடி பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்கை வந்து மிக்சி ஜாரில் எடுத்து போட்டுக்கோங்க. ஸோ அது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்க மாதுளம் பழம் அதையும் வந்து இது கூட சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு அடி அடித்து இதை நீங்கள் எடுத்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி கிடைக்கும். இப்போ வந்து உங்களுக்கு தண்ணீர் தேவைப்படும். அப்போ வந்து தண்ணி கொஞ்சோளோ சேர்த்துட்டு அடித்து பார்த்தீங்கன்னா இந்த களி மாதிரி ஒரு டைப்பில் கிடைக்கும். இப்போ தான் வந்து நீங்கள் எவ்வளோ தண்ணி வேணுமோ ஸோ அதை வந்து நீங்கள் கரெக்டாக ஆட் பண்ணிவிட்டு இன்னொரு தடவை அடிக்கணும். ஸோ அடிச்சிங்கன்னா நல்லா கூல் மாதிரி உங்களுக்கு கிடச்சிடும். ஸோ அவ்வளோதான், நம்ம கிட்டத்தட்ட ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து ஒரு டம்ளரில் ஊற்றி எடுத்துக்கோங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது ரொம்ப ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவான ஒரு ஹோம் ரெமெடி. இதை நம்ம ஒரு தடவை ரெடி பண்ணிட்டாலே போதும், ஒரு 10 டேஸுக்கு தேவையான ஐஸ் க்யூப்ஸ் வந்து நம்மளால் ரெடி பண்ணிட முடியும். இது கூட இப்போ என்ன ஆட் பண்ணுறேன்னா, ஹாஃப் எலுமிச்சை வந்து எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, ஸோ அதனுடைய சாரையும் வந்து இது கூட ஆட் பண்ணியாச்சு. ஸோ அவ்வளோதான், கிட்டத்தட்ட எல்லாம் முடிஞ்சு. இப்போ நீங்கள் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எவ்வளோக்கு எவ்வளோ மிக்ஸ் பண்ண முடியுமோ நம்ம கலந்த அந்த எலுமிச்சை சாறு வந்து மிக்ஸ் ஆகிறபடி நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து ஃப்ரிட்ஜில் இருக்க உங்கள் செக்ஷன் எடுத்துக்கோங்க. இதில் உங்களுக்கு எத்தனை நாளைக்கு தேவையோ அத்தனை செக்ஷனில் வந்து நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. 5 டேஸ்க்குனா 5, 10 டேஸ்க்குனா 10, இந்த மாதிரி நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த அளவுக்கு மட்டும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணால் போதும். ஸோ ஃபில் பண்ணி இதை வந்து எல்லாத்துலேயும் வந்து கரெக்டாக ஃபில் பண்ணிடுங்க. ஸோ பண்ணி முடிச்சுட்டு 1 டே நைட்டு இல்லைன்னா 5 மணி நேரம் 6 மணி நேரம் வந்து இது கட்டியாகிறதுக்கு டைம் தேவைப்படும். ஸோ அப்படி ஃப்ரிட்ஜில் வச்சு நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கும், ஐஸ் க்யூப்ஸாக கிடைக்கும். நீங்கள் ஈவினிங் தேய்க்க போகிறீங்கன்னா காலையிலே அதை ப்ரிப்பேர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. இல்லை அடுத்த நாள் காலையில்னா நைட்டு ப்ரிப்பேர் பண்ணி இதை ஒரு நாள் நைட் ஃபுல்லாக வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. நல்லா கெட்டியான தன்மையில் உங்களுக்கு இந்த ஐஸ் க்யூப்ஸ்க்கு வந்து கிடச்சிரும். இதை வந்து நீங்கள் டைரெக்டாக வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணலாம். ஸோ ஒரு ஃபேஸுக்கு உங்களுக்கு 1 இல்லைன்னா 2 ஐஸ் க்யூப்ஸ் வந்து போதுமானது. ஸோ அது ஃபேஸோட ஸ்கின்னை பொறுத்து உங்களுக்கு தேவைப்படும். ஸோ இதில் வந்து டைரெக்டாக உங்களுக்கு எந்தெந்த இடத்துல கருமை இருக்கோ அங்கே எல்லாமே அப்ளை பண்ணலாம். இதை முகத்தில் மட்டும் அப்படின்னு இல்லை, உங்களுக்கு கைகள்லையோ கால்கள்லையோ உடம்புல எங்கே கருமை இருக்கோ அங்கெல்லாம் வந்து நீங்கள் இதை வந்து அப்ளை பண்ணலாம். இதை நீங்கள் வந்து ஃபேஸுக்கு அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1.5 மணி நேரம் வந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் இருக்க ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு செட் ஆகும். செட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ஒரு 1.5 மணி நேரம் கழித்து வந்து ஃபேஸை வந்து நார்மல் வாட்டரில் வந்து வாஷ் பண்ணிடுங்க. ஸோ இப்போ உங்களுக்கு ஸ்கின்னுக்கு தேவையான பிரைட்னஸ், கருமை நீக்கிறதுக்கான சொல்யூஷன் எல்லாமே உங்களுக்கு இந்த சிம்பிள் டிப்ஸில் வந்து உங்களுக்கு கிடச்சிருச்சு. இதை நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை வந்து எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு உங்களை அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். இந்த தகவல் பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா ஷேர் பண்ணுங்கள். சேனல்குள்ளே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம், மண் வளத்தை காப்போம்.